சாயிரா, என் அன்பு குழந்தையே. ஆம் செல்லமே, இன்று நீ எதிர்பார்க்கும் செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது. மகிழ்ச்சியோடு கேள் என் செல்லமே, மகிழ்ச்சியோடு கேள். எல்லா சந்தர்ப்பங்களில் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் உன் சாயப்பா நான் வருகிறேன். என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்றாக செய்து விடுவேன் என் செல்லமே. அதற்கு சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு இந்த சாயப்பா முழு பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்ம வினையால்தான். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டிருக்கிறேன். அதுவரை சற்று நீ அமைதியாக இருக்க வேண்டும். ஆம் செல்லமே, நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும். உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும். எப்பொழுதும் யாரையும் சார்ந்து இருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். ஆனால் நீயோ, உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே. ஏன் செல்லமே, ஏன்? எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உதவி புரிபவர்களிடம் ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கிச் செல் என் செல்லமே. அதை அடைய உன் சாயப்பா துணையாக இருப்பேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள். மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள். எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது. எங்கே நீர்வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவதில்லை. இதுதான் கண்ணீருடன் வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையே உள்ள வித்தியாசம். என்னிடமிருந்து பற்றி கொண்டாயே என கேட்டு அழுகாதே. நீ என்னை பற்றி கொண்டு என்னிடம் இருக்கிறாயே. நான் என்ன பேர் பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று. என்னை வணங்குவதற்காக பூஜை புஷ்கராங்கங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்து விடு. நான் அதையெல்லாம் விரும்புவதில்லை. வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தருவதில்லை. காரணம், அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்துவிட முடியும். அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாதல்லவா? ஆத்மாத்மாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கு என்னை வழிபடு. அப்போது உன் மனமும் செயலும் யாருக்கும் தெரியாது. அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து வருகிறேன். ஆகவே இனி நடக்கப் போவதை நீ வியர்ந்து பார்க்கப் போகிறாய் என் செல்லமே. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. உனக்கானது நல்லது நடக்கத்தான் செய்யும். தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்துகிறது. நான் சொல்வது உண்மைதானே? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்கிறது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது. ஒரு முறை இரண்டு முறை விழலாம். ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். ஆம் செல்லமே, கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. தோல் தாங்கி கொடுத்து அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்க செய்வேன் உன் சாயப்பா. அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் உனக்கு நான் உன் சாயப்பா தந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது வார்த்தைகளில் நம்பிக்கை வை. ஆம் செல்லமே, காலம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையற்ற சிந்தனைக்கும் கவலைகளுக்கும் இடம் அளித்து விடாதே. உனது வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாக்க நான் சாயப்பா இதோ செய்ய கடமையை செய்யாற்ற உனக்காக நான் வந்துவிட்டேன். பயம் கவலை விரக்தி உன்னை ஆக்கிரமித்து கொள்ளாமல் இரு. இவை என்றுமே உணர்த்து வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளும். எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏமாற்றம் துரோகம் தோல்விகள் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிட்டு அடுத்த நிகழ்வுகளை நோக்கி பயணப்படுவதுதான் உனக்கு நல்லது. ஏனென்றால் உன்னை சுற்றியுள்ள சில பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கிறது.
ஆனால் நீ அதையோ புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய். நீ இப்பொழுது அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளின் பெரும்பகுதியை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியேதான் என் செல்லமே. வாழ்க்கையில் சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோல்வியுற்றதாக நீயே முடிவு செய்து விடாதே. எதுவும் நிலையானது இல்லை. இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள். நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. முதலில் உன்னுடைய விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உனக்கு முதல் எதிரி. எந்த நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். எதற்கும் பயப்படாதே என் செல்லமே. உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்பேன். நீ என் மீது கோபமாய் இருக்கிறாய். நன்றாக தெரிகிறது. ஒரு தந்தையின் கடமை எனது தனது குழந்தைக்கு எக்காலமும் நன்மை அளிக்கக்கூடியதாக சிந்தித்து செய்ய வேண்டும். அதைத்தான் உன் சாயப்பா செய்கிறேன். நீ கேட்டது உடனடியாக எனக்கு தரம் விருப்பம் தான் நீ கேட்டது உடனடியாக தர எனக்கு விருப்பம்தான். ஆனால் அது உனக்கு நன்மை தராது என்று தெரிந்து கொண்டு எவ்வாறு தருவது? கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார். என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. ஆம் செல்லமே, என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்து கொண்டிருக்கிற? ஏன் உன் சாயப்பா உன் வழிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் அந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது எப்படி என்று தெரியவில்லை. உன் மனவழி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது. எனக்கும் அதற்கும் பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய். உன் வழியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழி ஏற்படுத்துகிறது. உனது பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருந்து வருவதில்லை. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகளை என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்திலில் உனக்கு துணையாக சாயப்பா நான் இருக்கிறேன் என் செல்லமே. கலங்காதே, அழாதே, தைரியமாக இரு. உனது வாழ்க்கை என்றும் தடம் மாறாது. காரணம், அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கிறாய். அந்த பயணத்தை உனக்கு தர ஓட்டுநராக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய். உன் மனதில் இருக்கும் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை தூக்கி எறி. வாழ்க்கை என்னும் அறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய்தான் இருக்கும். நீ ஏறுகிறாய், சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய். அதனால் எதற்கும் கலங்கப்படாதே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் சாயப்பா துவாரகமாயி தாய்மாகிய நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன் என் செல்லமே. உன்னுள் எப்போதும் நான் தான் உன்னில் மனதில் குடிகொண்டிருப்பேன். இன்று நீ எதிர்பார்க்கும் செய்தி ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது என் சொல்லமே. ஆம், அந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியில் துள்ளப் போகிறாய். மகிழ்ச்சியோடு கேள். அந்த செய்தியை கேட்ட பின் உன் சாயப்பாவை மனதாரன் கையெடுத்து கும்பிட்டு, சாயப்பா என்னை மனதார என்னை நல்ல வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறாய். அது எனக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக்கொள். ஆம் செல்லமே, இனி உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.